அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15. இப்போ டைம் வந்து 9:15 AM. மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட், ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. 41,600 ரேஞ்ச் கிட்டக்க மார்க்கெட் மேலே வந்து ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்ரிடே உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். இப்போ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா அந்த டார்கெட் 1 பிரேக் அவுட் பண்ணபடி அப்படியே ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. பட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் அப்படியே பாசிட்டிவாக மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருக்குது. இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா, இது வந்து ஒரு பியூரான ஒரு டெக்னிக்கல் பேஸ்டு சார்ட். ஸோ இது வந்து கேண்டிஸ்டிக் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் கிடச்சிச்சு அப்படின்னா கால்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் ஆகிற மாதிரியே நாங்கள் செட் பண்ணியே வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காகவும் நடக்கும். ஸோ நீங்கள் சும்மா அந்த வீடியோ ஓப்பன் பண்ணுற மாதிரி டெய்லி நீங்கள் அந்த சார்ட் சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அது ஆப்போசிட் ட்ரெண்ட் கிடைக்கும்போது நமக்கு இப்போ கரண்ட்டில் செல் கால்னால் நெக்ஸ்ட் பை கால் அந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ அது அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, ஸோ அந்த பிரேக் அவுட் ஆன உடனே நமக்கு இமீடியட்டாக பார்த்திங்கன்னா கால் வந்து ஜெனரேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு லைவ் மார்க்கெட்டில் பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்டில் 9:16 பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. மார்க்கெட்டும் ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா சொல்லவே வேணாம், லாஸ்ட் கொஞ்ச நாளாகவே வந்து மார்க்கெட் நல்ல ஒரு பையிங் மொமெண்டமாகவும் இருக்குது. டெய்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூ ஹை வந்து அச்சீவ் பண்ணிட்டே இருக்குது. 41,000 பிரேக் அவுட் பண்ணுச்சு நேற்று, 41,600. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 41,676 பை பண்ணலான்னு பை காலும் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ எவ்ரிடே நமக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்னுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு, சின்னதாக ஒரு இன்ட்ராடே ட்ரேட் டக்குன்னு பண்ணுறக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணிட்டு வரும். இதில் வர ட்ரெண்டை மட்டும் வச்சு நீங்கள் உங்களுடைய ஓன் ட்ரேட், உங்களுடைய ஓன் டார்கெட் வச்சு பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லைனா இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இதில் வர்ற கால்ஸை அப்படியே வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு சேஃப்டிக்காண்டி ஒரு ஃபஸ்ட் டாரட், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், மார்க்கெட் இன்னும் மொமெண்டம் இருக்கும்னு நினைக்கிறவங்க செகண்ட் டாரட் வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு இப்போ என்ட்ரி பாயிண்ட் பார்த்திங்கன்னா, கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலரில் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் கூடிய லைன். பை அட் 41,676.90. நீங்கள் இப்போ ஒரு ஃபியூச்சர் ட்ரேடர்னால் இந்த பாயிண்ட் எடுங்க, அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷனாக பை பண்ணிக்கலாம். அடுத்து கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன், மேலே இருக்க லைன் டார்கெட் லைன். நமக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லைன் தான் ஒரு ஃபஸ்ட் டார்கெட் மாதிரி. ஸோ அது பார்த்திங்கன்னா 41,781 இருக்குது. இது வந்து ஒரு 105 பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் 1 ஷோ பண்ணுது. இது எப்படி மொமெண்டம் ஆகுது, இது பிரேக் அவுட் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பை கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆக போகுது. மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் போச்சு. பட் 5th கேண்டில் நல்ல ஸ்ட்ராங்காக மொமெண்டம் கொடுத்ததில் மோர் தென் 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்து டார்கெட் 1 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 41,800 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் 41,600 கால் ஆப்ஷன், ஒரு டேரெக்டாக ஒரு அர்த்தமணி ஆப்ஷன் சார்ட் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். 195 ரேஞ்ச் பை கால் ஜென்ரேட் ஆனது 330 வரைக்கும் மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நமக்கு 280 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. டேரெக்ட் ஆப்ஷன் சார்ட் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். எவ்ரிடே டெய்லி இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சும்மா அந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க, அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. தேங்க்யூ.